தருவாரு, வேஷ்டியை தூக்கி தருவாரு, சட்டையை தூக்கி தருவாரு. கொண்டு போங்க கொண்டு போங்க. இப்போ சொன்னார் விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துட்டாருன்னு. அப்போ முதல்ல எல்லாம் மாயமாக விக்கிரகம், ரெண்டு விக்கிரகம் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போங்க டாக்டர், ஒன்று எடுத்துகிட்டு போங்க டாக்டர்ன்றார். இதே தங்க விக்கிரகம்னு சொன்னாரே, இது அப்போ தங்கம் பூசப்படாமல் இருந்தது, இந்த விக்கிரகம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க டாக்டர், உங்களுக்கு இல்லாத எடுத்துகிட்டு போங்க டாக்டர்னு. அப்போல்லாம் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, வேண்டாம் சாமி, சாமி உங்களுக்கு தந்தது உங்ககிட்டே இருக்கட்டும். அது ஒரு காலம் இருந்தது. அப்புறம் நான் கேக்கஸில் தரமாட்டேன்ட்டார், அதுதான் அது அவர் தரமாட்டேன்னு சொன்னதில்ல பகவான், அது அவர் இந்த விஷயம்லாம் பண்ணணும்னு இருக்கார். இப்போ அன்னைக்கு சுவாமி ஒரு விக்கிரகத்தை தந்திருப்பாருன்னா இது நடந்திருக்காரு. உங்களுக்கு டாக்டர் கொண்டு போங்க, நான் யார் அவர் சொல்ல, நானே யார் யாருக்கெல்லாமோ ஃப்ரீயாக கொடுத்தேன், எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் ஒரு காலத்தில் என்ன எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னவர் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். கடைசியில் நான் ஒரு நாள் விருப்பப்பட்டு கேட்குறப்போ இல்லை, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி இருப்பார். அப்போ எனக்கு கொஞ்சம் உண்மையிலே கொஞ்சம் ஒரு இதாச்சு, என்னடா நம்ம கேட்குறோம் சாமி தரலையே நமக்கு. அதான் அன்றைக்கி சொன்னார் திறப்புலாம் இந்த புராணபதிஷ்டனே சொன்னார், உங்களுக்கு ஆனால் ரொம்ப ரிவஞ்சு, ஒரு வைராக்கியம் பிடிச்ச மனுஷன் நீர், நான் இத்தோடு சிலையை தரலன்னு சொல்லி இம்மா பெரிய சிலையை உண்டாகி கொண்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அது இவ்வளோ விஷயத்த பகவான் பண்ணணும்னு அவருக்கு இது, நம்ம மண்டைக்குள்ளே புகுந்து தர சொல்கிறதும் அவர் தான், தர கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் அவர் தான். அன்றைக்கி அவ்வளோ கலந்து தந்தார். கடைசியில் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னார் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்து தரமா அவங்க வீட்டுக்காரன்னு வர சொன்னார். எல்லாம் அங்கே இருந்தது எல்லாம் தூக்கி தூக்கி தராரு, கொண்டு போங்க கொண்டு போங்க. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னவோ தெரியல டாக்டர், பகவான் உங்களுக்கு தர சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடந்தது எனக்கு அந்த டிசம்பர் 6க்கு பிறகு. என்னை பிடித்திருந்த நோய்கள், என்னை பிடித்திருந்த மனக்கவலைகள், என்னை பிடித்திருந்த கஷ்டங்கள், என்னை பிடித்திருந்த துன்பங்கள் எல்லாம் விலகிட்டு நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்காக பணத்தை கோடி கோடியாக கொட்டி தந்துட்டாருனோ இல்லைனா வந்து எல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு மனசுக்கு தேவை நிம்மதியும் சந்தோஷத்தையும் பகவான் தருவார். அதனால் யோகிராம் சுரத்குமாருங்கிற ஒரு வரப்பிரசாதம், ஒரு மிகப்பெரிய மாபெரும் புண்ணியம் செய்த ஒரு சாமி இங்கே இருக்கிறாருன்னா உங்கள் நன்மைக்காக தான் அவர் வந்திருக்கார். அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை விட்டு விலகி போயிடும். அது அனுபவப்பட்டவங்க நிறைய இருக்காங்க, டாக்டர் ரின்சி நிறையவர் இருக்கிறாங்க, அதை அனுபவப்பட்டவங்க நிறையவர் இருக்கிறாங்க. ரின்சி எல்லாம் பெரிய பக்தி இல்லை, பகவான்கிட்ட பெரிய இது இல்லைனாலும் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன படம் வச்சுருக்காப்புல நினைக்கிறதெல்லாம் ரின்சிக்கு நடக்கும். ஒரு பொருள் களைஞ்சி போச்சா உடனே யோகிராம் சுரத்குமார் தான் அந்த பொருள் அப்படியே உடனே கிடச்சிரும். சத்தியமாக சொல்கிறேன், சாமிக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு காணிக்கையாட்டு ஏதாவது பண்ணுவாப்புல அதுக்கு 10 மடங்கு சாமி திருப்பி கொடுத்துருவார். அது உணர்ந்துருக்கா சாமி 10 மடங்கு திருப்பி உடனே கொடுத்துருவார். அதுதான் காணிமடத்தில் ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பாங்க, நீங்கள் பகவானுக்காக செலவு செய்கிற பணமும் நேரமும் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும். அதுக்காக நான் உங்கள்கிட்ட காணிக்கையோ எதுவுமே நான் எதிர்பார்க்குறதில்ல, எதுவும் நான் கேட்குறதும் இல்லை. நீங்கள் வந்து பகவானுடைய அருளை மட்டும் பெற்றுட்டு போங்க, இங்கே எதுக்கும் தேவையில்லை எனக்கு. இங்கே பகவானுக்கு தேவையான எல்லாமே என்னால் கொடுக்க முடியும், இங்கே எதுவும் தேவையில்லை, காணிக்கை நான் வாங்குறதில்ல. நான் நினச்சா இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கோயிலே கட்ட முடியும், என்னுடைய பக்தர்கள்ட்டே 10 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஒரு கோயில் இதில் கட்டிருங்கப்பா, சிம்பிளாக 2 சன்னதி, ஒன்று விநாயகருக்கு ஒன்று யோகிராம் சரத்குமார் கட்டி இங்கே பார்த்து கல் மண்டபம் போட்டுருங்கன்னா போட்டு தரதுக்கு ரிட்டையர்டு ஜட்ஜு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்லாம் ராஜபாளையம் ஸ்ரீவிலும் ரெடியாக இருக்கிறாங்க. பட் நான் விருப்பப்படலை, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 50 கிலோ விக்கிரகம் பஞ்சலோக விக்கிரகம் ஒரு பக்தர் அப்படியே பணம் கொடுத்து டொனேஷன் பண்ணி தந்தார். நான் 10 காசு செலவு பண்ணலை, அவர் தான் ஃபுல்லாக செலவு பண்ணார். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரின்சி தான் மேக்ஸிமம் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணார், சாப்பாட்டுக்கெல்லாம் 2 ரூபாயெல்லாம் கொடுத்து விக்கிரகத்துக்கும் வந்துருவார். எப்படி எல்லாருமே கொடுக்குறாங்க, கொடுத்ததை வந்து பகவான் திருப்பி கொடுப்பார், அதான் அவருடைய இது. நீங்கள் வந்து எப்படி திருப்பதியில் போட்டால், திருப்பதிக்கு டெய்லி 2 லட்சம் பக்தர்கள் போகிறாங்க, 2 லட்சம் பக்தர்கள் அங்கே அன்னதானம் சாப்பிட்றாங்க, 2 லட்சம் பேரில் 2 லட்சம் பேராக கோடீஸ்வரம் ஆயிடுவாங்க. 2 லட்சம் பேர் போனால் ஒரு 200 பேர் மிகப்பெரிய, ஒரு 20 பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஒரு 200 பேர் அடுத்த லெவலில் இருப்பான். பாக்கி உள்ளவங்கெல்லாம் வருஷந்தோறும் போகிறோம் வாரம், நம்ம கதை நடக்குது, அவ்வளோ போகிறோம் ஒரு லட்டு வாங்கிட்டு வரோம், அவ்வளோதான் நடக்குது. பகவான் ஒன்று பெருசாக நமக்கு அருள் செய்த மாதிரி தெரியலன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ நமக்கு ஒரு ஸ்பார்க் எங்கேயாவது இருக்கும். நீங்கள் விடாமல் திருப்பதியில் 7 மலையான கும்பிட்டுருக்கீங்க, இல்லைனா வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் அந்த முத்தாரம்மனை கும்பிட்டுருக்கீங்க, இல்லைனா வந்து ஓரி சாமியை கும்பிட்டுட்ருக்கீங்க, இல்லை பழனி கும்பிட்டுட்ருக்கீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஸ்பார்க்கில் நீங்கள் இங்கே போ. எங்கள் சுவாமி வந்து முதல்ல மாயம்மாவை தான் கும்பிட்டுட்டு இருந்தார், மாயம்மாவே கதின்னு போயிருந்தார். மாயம்மாவுக்கு தலை சீவி கொடுறது, சேவகம் பண்ணுறது, வக்கீல் தொழிலே பார்க்கறது இல்லை, அந்த அம்மாவே கதின்னு இருந்தார். மாயம்மாவை வச்சு மாயம்மா கோடீஸ்வரன் ஆனவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் இளையராஜா அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் சேலத்தில் வச்சுருந்தார். மிகப்பெரிய கோடி சரஸ்வதி அந்த அம்மா, லக்ஷ்மி அந்த அம்மா, அந்த அம்மா கொடுத்த வரம் தான் இளையராஜாவுக்கு அவ்வளோ பெரிய டியூன்கள், அப்படி தட்டுற நேரத்துக்குள்ள அவ்வளோ பெரிய டியூன்கள் வந்தது. ஒரு வருஷத்தில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 35 படங்களுக்கு இசையமைச்சாரான் ஒரு தீபாவளி ரிலீஸுக்கு.
ஆறு ஏழு படம் வருது, ஏழு படத்துலையும் பாட்டு கிட், வெற்றி விழா, மாப்பிள்ளை, புது புது அர்த்தங்கள், வாத்தியார் வீட்டு பிள்ளை, அவ்வளோ படத்துலையும் பாட்டு கேளுங்க, சூப்பர் ஹிட். எப்படி முடியும்? ஹவு இட் இஸ் பாசிபிள்? எல்லாம் அந்த அம்மாவோட அருள். அந்த அம்மா கிட்ட பழி கிடையவே கிடந்தாரு சுவாமி, சாமிக்கு அருள் ஒன்றும் கிடைக்கல. இப்போ அவரே மனசுக்கு நினைக்கிறார், எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறேன். நேற்று கூட கன்னியாகுமரியில் மத்தியானம் ஒரு கடையில் போய் பேசிகிட்டு இருந்தவர் பெரியவர்கிட்ட, அவர் சொன்னார், சாமி நான் இந்த இடத்துல முதல்ல ஹோட்டல் வச்சுருந்தேன், மாயமாவில் இறக்கி விடுவாங்க, அந்த அம்மா பாட்டு உள்ளே வரும், பூரி சுட்டு வச்சுருப்பேன், வடை சுட்டு வச்சுருப்பேன், அது பாட்டுக்கு எடுக்கும், அது பாட்டுக்கு போவோம், அந்த அம்மா நடந்த புண்ணிய இடமாக இது அப்படின்னார். இப்போ அவர் அந்த ஹோட்டலை விட்டுட்டு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காரு, வியாபாரம் கொளிக்குது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் மாயமாட்ட போய் அருள் வாங்கினீங்களா? இல்லை நான் பயந்து போக மாட்டேன் அப்படின்னார். ஆடப்பாவி, அந்த அம்மா நடந்துட்டு போன இடங்கிறதுல வியாபாரம் கொளிக்குது, குடும்பம் சிறக்கலாம். அப்போ அந்த அம்மாட்ட ரெண்டு அடி வாங்கியிருக்கலாம்ல, நீ அடி வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பமும் செழிச்சிருக்கும்ல அப்படின்னா. ஆமாம் சாமி, எனக்கு அப்போ பயமாக இருக்கும் அதை பார்த்தா அப்படின்னார். அப்போ இந்த மாதிரி இவர் சாமி இருந்தார். ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டார், மாயமாட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஏன்னா உங்களையே தான் எனக்கு எதின்னு இருக்கிறேன். அடிக்கும், இவர் அடிப்பாங்க, ரத்த வரளவு கூட அடிப்பாங்க. அந்த அம்மா அவ்வளோ பணிவிடை செய்து ஒரு நாள் அந்த அம்மா, நீ அங்கே போ அப்படின்னு காப்பிட்டேன். யார? யோகிராம் சரத்குமார். அப்போ ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் வரும், நீ அங்கே போ, அங்கே தான் உனக்கு இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு இதுக்கும், ஒவ்வொரு அமைப்பு, நமக்கு ஒரு சுவாமி எங்கேயாவது நமக்கு ஒரு அருள் இருக்கும், அதை தேடிக்கிட்டே இருப்போம். சுசீந்திரம் உண்டா, அங்கே உண்டா, நாகராஜா கோயில் உண்டா, தேடிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஒரு சின்ன ஸ்பார்க்கில் அது நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். பகவான் யோகிராம் சரத்குமாரை விடாமல் பிடிச்சிக்கோங்க. சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். சுவாமி வந்து திரும்பவும் பஜன்ஸை தொடங்குவாங்க. கேளுங்க, இந்த பஜன்ஸு, இந்த சத்சங்கம் எதுக்கு வைக்கிறோன்னா, இதை கேட்குறதே புண்ணியம். இந்த யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற ஒரு பேரை இங்கே கேட்குறீங்கல்ல காதில், அதுவே புண்ணியம். நான் தினமும் யோகி ராம் சுரத்குமாருடைய சில தத்துவங்களை நான் வந்து 150 பேருக்கு மொபைலில் அனுப்பிட்டுருக்கேன், 150 பேருக்கு அந்த மொபைலில் அனுப்பிட்டுருக்கேன். அதுக்காகவே ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தொடங்கி போடுறேன். இந்த 150 பேரில் கொஞ்சம் பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பாக்கி நிறைய பேர் என்ன பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய பேர் அதை மியூட் போட்டு வச்சுருக்காங்க, இவன் இருக்கிறக்கேன் வேலை இல்லை சும்மா அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கொஞ்சம் பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் திருப்பி யோகி ராம் சுரத்குமார் ஜெய், நீங்கள் உங்களுக்கு பிடிக்காது, நான் அனுப்புகிற மெசேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அது ஓப்பன். இவர் என்னது சிவகுமார் என்னத்தை அனுப்பியிருக்கேன், என்னது யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயாவா அப்படி படிக்கிறீங்கல்ல, அதுவே உங்களுக்கு புண்ணியம். அந்த நாமத்தை காதால் கேட்குறீங்க, அந்த உருவத்தை கண்ணால் பார்க்குறீங்க, ஒரு கிளான்ஸ், நீங்கள் விருப்பப்பட்டோ விருப்பப்படலையோ அதை பார்க்குறீங்கல்ல கேட்குறீங்கல்ல, அதுவே உங்களுக்கு புண்ணியம். அதுக்காக தான் அனுப்பிட்டுருக்கேன். பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவரை பற்றியும் அவருடைய நாமத்தையும் சொல்கிறது. அவர் பிச்சைக்காரன், அவர் பிச்சைக்காரன் ஆயமே பெக்காரன் தான் சொல்லுவார், நான் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் சொல்லுவார். அவர் எல்லார்ட்டும் கேட்ட பிச்சை என்ன தெரியுமா? நாம பிச்சை. நீங்கள் நாமத்தை சொல்லுங்கள், அது போதும். லட்ச லட்சமாக கொண்டு கொடுக்க ஆள் இருந்தது, கோடி கோடியாக கொண்டு கொடுக்க ஆள் இருந்தது, எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துருவார். யாருக்கும் நோயாகப்பட்டிருக்காங்களா, சர்ஜரி பண்ணணுமா, காஃபி டீ வாங்கி எல்லாம் மக்களுக்கே செலவு பண்ணார். ஒத்த காசு அவர் வச்சுக்கிறது அவருக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சுவாமி. நம்ம சுவாமி சொல்கிறத விட நான் பெருசாக அவரை சொல்லுவேன், அதோட பெருசாக சொல்லுவேன். ஏன்னா சாமியெல்லாம் கூட வாழ்ந்தவங்கிறதுனால அவங்க அடக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் யாருங்க இப்படி ஒரு சிக்னல் தருவா? எந்த சாமி உங்கள் கண்ணு முன்னால் நான் இந்த இடத்துல வரப்போகிறேன்னு எந்த சாமி உங்களுக்கு ஒரு சிக்னல் தரும்? அவர் தந்தார் எனக்கு இந்த இடத்துல வரப்போகிறேன்னு. இதை கட்டி நான் பூஜை வைக்க ஆரம்பித்த அடுத்த செகண்ட் அந்த இது போயிடுச்சேன். எங்கே நடக்கும் அந்த அதிசயம்? காணிம சும்மா போயிட்டு இருந்தேன், எங்கள் குலதெய்வ சாமியை கும்பிட்றது, காணிமடம்னு போர்டை பார்த்தோம், இங்கே போகும்போன்னு போனேன், அப்படியே லைஃப்பை புரட்டி போட்டார்ல. இன்னும் என்ன சாமின்னு சொல்கிற அளவுக்கு அவர் என்ன உருவாக்கி விட்டுருக்கார்ல, அது போதாது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில். எனக்கு இதுக்கு மேலே நீ பொண்ணும் பொருளும் எங்கே வேணும்? இந்த படத்தை வச்சு கும்பிட்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்கல்ல, 100 பேர் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை. நூ இவன் ஏன் வச்சுருக்குன்னு குப்பையில் போட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனுடைய விளைவில் நீங்கள் வாங்கிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பகவான் கூட ஏன் நான் என்ன வச்சுருக்கேன்னா, அந்த படத்தை ஒவ்வொரு நிமிஷம் நான் பார்க்குறப்போ நான் வாழ்க்கையில் ஒரு அடி தடம் புரண்டக்கூடாது. பகவான் கூட நான் இருக்கேன், ஏன் எனக்குள்ளே பகவான் இருக்கார் ஒரு கணம் கூட என்னோடய பா. நீங்கள் பாவம்ங்கிறது எது தெரியுமா? கொலை பண்ணுறது பாவம் இல்லை, திருடுறது பாவம் இல்லை, கற்பழிக்கிறது பாவம் இல்லை, அப்படி நினைக்கிறதே பாவம். இவளை கற்பழிச்சிட்டா கொள்ளாமோ, இதை திருடிட்டா கொள்ளாமோ, இவளை கொன்னுட்டா கொள்ளாமோ நினைக்கிறீங்கல்ல, அதுவே பாவம். அதை பேசுகிறோம்ல, பெருமாளை கொண்டுட்டா கொள்ளலாம், அதை பேசுகிறோம்ல ஒருத்தன், அதுவே பாவம். நீங்கள் செய்யணும்னு வேண்டாம். அப்போது நான் ஏன் என்ன பகவான் கூட வச்சுருக்கேன்னா, அதை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் பொன் காமராஜ சுவாமி நான் வச்சுருக்கேன்னா, அதை பார்க்குற ஒவ்வொரு நேரமும் ஒரு கணம் கூட என் மனசுலேயோ என்னுடைய எண்ணத்துலேயோ நம்ம மனம் புரண்டக்கூடாது.
யாரையும் பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது. எதையும் பார்த்து நம்ம மயங்கிற பணத்தையோ பொண்ணையோ பொருளை எதை பார்த்து மயங்கிடக்கூடாது. நீங்கள் நம்புறா நம்புங்க, கடந்த 2 ஆண்டுகளாக நான் கையில் 10 காசு நான் கேரி பண்ணேன், என் கையில் காசே இருக்காது. என் கையில் நான் காசே வச்சுக்க மாட்டேன், பணங்கிற ஒரு விஷயத்தை நான் கையிலே வச்சுக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய தேவைகளை எல்லாரும் பூர்த்தி பண்ணுறாங்க, டாக்டர் இன்சி பண்ணுறாங்க, வீட்டில் பண்ணுறாங்க, பக்தர்கள் பண்ணுறாங்க, நண்பர்கள் பண்ணுறாங்க, என் கையில் நான் காசே வச்சுக்கிறதில்ல. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏன் தொடக்கூடாது? அது நடக்கட்டும், எப்படி நடக்கட்டும். அப்போது நீங்கள் பகவான் பாதத்தில் உங்களை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க லைஃப்பில், எல்லாமே அவர் பார்த்துக்குவார். உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ, என்னென்ன நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் தரமாட்டார், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர் தருவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்பீங்க, எனக்கு ஒரு பிஎம்டபிள்யூ வேணும், எனக்கு ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் வேணும், எனக்கு ஒரு வோல்வோ வேணும், ஒரு பங்களா வேணும், 10 ஏக்கர் எஸ்டேட் வேணும், அதெல்லாம் அவர் தரமாட்டார். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் தருவார். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளவு சாப்பிட போகிறீங்க, எத்தனை மூச்சு விட போகிறீங்க, எத்தனை நைட்டு தூங்க போகிறீங்கிறத ஆல்ரெடி ப்ரீ ஃபிக்ஸ்டாக தான் நமக்கு வந்திருக்கோம். அப்போது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு தான் நம்ம அந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் நம்ம சாமியை கூப்பிட வேண்டாமா? எல்லாமே ஏற்கனவே தீர்மானிச்சாதான் அப்படி தான் நடக்க போகுது. எதுக்கு சாமி கும்பிட்றோன்னா, இந்த ஜென்மத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட சில விஷயங்களை மாற்ற